இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:5. மார்க் 5:5. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இயேசு கதரேனருடைய நாட்டுக்கு வந்தபோது அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் அவருக்கு எதிரே வருகிறான். பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய தங்கும் இடம், அவன் குடியிருந்தது, அவன் வசித்தது கல்லறை. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது. பயங்கரமான பிசாசு லேகியோன் அவனுக்குள்ள இருக்கு. சங்கிலிய கூட உடைக்கக்கூடிய சக்தி அந்த பிசாசுக்கு இருந்தது. யாரும் கட்ட முடியாது. ஆனால் இவனுக்குள்ள இருந்த ஒரு இந்த குணம், பிசாசு என்ன காரியத்தை செய்யறான்னா, இவன் தன்னையே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். தன்னைத்தானே காயப்படுத்துகிற ஒரு ஆவியை உடைய மனுஷனா இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல தன்னைத்தானே காயப்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களே சபித்து கொண்டிருப்பாங்க. அவங்கள அவங்களே மனவேதனைப்பட்டு திட்டி கொண்டிருப்பாங்க. அவர்களே சிலர் அவங்கள அடிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? நான் செஞ்ச தப்புனால தான். தன்னைத்தானே நோகடித்து தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி கொண்டிருப்பாங்க. தன்னைத்தானே அவமதித்து கொண்டிருப்பாங்க. இந்த நிலையில் அந்த மனுஷன் இருந்தான். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களோட பேசுகிற, உங்கள் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் துன்பங்களை நீங்கள் சிந்தித்து கொண்டு உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை நீங்களே சபித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை நீங்களே தாக்கி கொண்டு சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? அன்றைக்கு அந்த மனுஷன் அப்படிதான் இருந்தான். சிலர் தங்களுக்கு தாங்களே தடைக்கற்களை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. அதுவும் காயப்படுத்துறதுதான். நான் முன்னேற மாட்டேன், எனக்கு எதிர்காலம் இல்லை, எனக்கு ஃபியூச்சர் இல்லை, எனக்கு திறமை இல்லை, என்னை தூக்கிவிட யாரும் இல்லை. தன்னைத்தானே நொந்து கொண்டு அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி, நீங்க பேசுற அவிசுவாசமான வார்த்தைகளும் உங்களை காயப்படுத்துறதுக்கு சமம். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இன்னைக்கு சிலர் வார்த்தைகளினால தங்களை தாங்களே காயப்படுத்துவாங்க. எனக்கு யார் இருக்கிறா? எனக்கு நீ யாருமே இல்லை, எல்லாரும் என்ன கைவிட்டாங்க. உங்களை நீங்களே எப்படி வார்த்தைகளினால காயப்படுத்தாதீங்க. இது பிசாசினுடைய ஒரு ஆவி. சிலர் நினைக்கிறாங்க இது தங்களை தாங்களே காயப்படுத்தி அதில் ஆறுதல் அடைகிறாங்க. மற்றவங்களை திட்டமாட்டாங்க, தன்னையே காயப்படுத்துவாங்க. இந்த ஸ்பிரிட் லேகியோனின் ஆவி. இயேசு கிறிஸ்து வந்தபோது அவருக்கு எதிரே வர்றான். அவனுடைய குடியிருப்பு கல்லறை. தேவ பிள்ளைகளை நம்ம ஜெபிக்கிற இடம் தேவனுடைய ஆலயமா இருக்கணும். நீங்க ஜெபிக்கிற இடம் உங்க வீடா இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். அநேகர் கல்லறைகள்ல தான் போய் அடிக்கடி சஞ்சரிக்கிறாங்க. எல்லா ஆவியும் ஒண்ணு போல இருக்காது. நிறைய பேர் கர்த்தருக்குள்ள மரித்தாங்கன்னு போட்டிருப்போம், ஆனா நிறைய பேர் பாதாளத்துக்கு போயிருக்கிறாங்க. நிறைய பேர் பரதேசில் இருக்கிறாங்க. சிலர் செத்ததுக்கு அப்புறம் அந்த ஆவி வந்து நம்மளை தாக்குது அப்படியெல்லாம் சொல்றாங்கல்ல. பிசாசு தான் வருவான், அந்த ஆவி வர முடியாது. மரித்த பரிசுத்தவான்கள் பரதேசில் இருப்பாங்க, மரித்த துன்மார்க்கர் பாதாளத்தில் இருப்பாங்க. நமக்கு ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு, நமக்கு நேரம் செலவிடுவதற்கு நல்ல சபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். சபையில் வந்து ஜெபிக்கணும். இன்னைக்கு அநேகர் எப்பொழுதும் போய் சஞ்சரிக்கிற இடமெல்லாம் கல்லறை தோட்டமாக தான் இருக்கும். இந்த பிசாசு பிடித்த மனுஷன் எங்கே இருந்தான்னா கல்லறையில் தான் வாசம் பண்ணுறான். அங்கே யாரை பார்க்க போகிறோம்? கல்லறைக்கு அன்னைக்கு போன ஸ்திரீகளிடத்தில் தேவதூதன் சொல்கிறான், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை,
மரித்த பரிசுத்தவான்கள், நம்முடைய குடும்பத்தில் நமக்கு நெருக்கமானவங்க, நம்மோடு வாழ்ந்தவர்கள், நிறைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் கல்லறையில் இல்லை, பரதேசியில் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இல்லை, அவர்களை நினைவு கூறுவதற்காக, அவர்கள் ஞாபகார்த்தமாக கல்லறை கட்டப்படுகிறது. அது நல்லதுதான், ஆனா அவங்க அங்க இல்லை. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். கல்லறை கட்டுவது தவறல்ல, நல்லது, ஆனால் அவங்க அங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இதுக்குள்ளதான் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. அவர்கள் பரதேசுவில் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் அங்கே இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சிலர் ஜெபம் பண்ண போறது எப்போ எங்கன்னா கல்லற தோட்டத்தில். அது சரியான ஆவி இல்லை. தேவனுடைய சபையில வந்து ஜெபிக்கணும். உங்க வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல இடங்களை தந்திருக்கிறார். இந்த பிசாசு பிடித்த மனிதனுடைய குடியிருப்பு கல்லறையில தான் இருக்கு. அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஒருவனாலும் கூடாதிருந்தது. கல்லுகளினாலே தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டிருந்தா இன்றைக்கு இயேசு உங்களோட பேசுகிறார். அன்றைக்கு அந்த பிசாசு ஆண்டவுடைய சமூகத்தில் வந்து பணிந்து கொண்டு, அந்த மனுஷன் பணிந்து கொண்டு, இயேசுவே உள்ளிருந்து பிசாசு பேசுகிறான், உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இயேசு சொல்லுகிறார், அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி. அசுத்த ஆவியே சொல்லுது, நாங்க அநேகரா இருக்கிறனால என் பேர் லேகியோன். அது ஆண்டவர்ட்ட ஒரு விண்ணப்பம் வைக்குது, ரெக்வெஸ்ட் பண்ணுது. இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பும், அழகா மேஞ்சிட்டு இருந்த பன்னி, அந்த கூட்டம் என்ன செய்து அதுக்குள்ள புகுந்து, அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள பிசாசு போனோட ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடல்ல பாய்ந்து அமிழ்ந்து போனது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவனுக்கு எல்லாம் போச்சு, ஒரு பெரிய லாஸ். திடீரென்று அவன் வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க. பிசாசு எங்க புகுருகுதோ அங்க எல்லாம் போச்சு, எல்லாம் லாஸ் ஆயிரும். உங்க பிசினஸ்க்குள்ள பிசாசு புகுந்தா லாஸ் ஆயிரும். உங்க தொழில பிசாசு உள்ள புகுந்துட்டானா எல்லாம் போச்சு. உங்க வியாபாரத்துக்குள்ள, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள பிசாசு புகுந்து விட்டான் என்றால் எல்லாம் நஷ்டப்பட்டு போயிடும். நீங்க இத்தனை வருஷம் கட்டி காத்தது எல்லாம் போச்சு. பிசாசு உள்ள புகுந்து விடாதபடி நம்ம ஜெபத்திலும் விசுவாசத்திலும் வேத வசனத்திலும் பரிசுத்தத்திலும் வளர்ந்து கொண்டே இருக்க உறுதியாய் அதை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாரா. உள்ள புகுந்த உடனே ஒரு பெரிய அழிவு வந்துருச்சு. உயர்ந்த மேட்லர் அங்கிருந்து ஓடி கடல்ல பாய்ந்துட்டு, பிசாசு உள்ள வரும்போது என்ன நடக்கும் என்ன செய்யறோம் ஒன்றும் தெரியாது. இந்த மனுஷன் விடுதலையாகி 15 வசனத்துல, லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தாங்க. பிசாசு போனோடனே வஸ்திரம் தரிச்சிட்டான். ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையை விட்டு பிசாசு போகும்போது இரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் தரித்து கொள்ளுகிறான். இரட்சிப்பின் உடையை இயேசு அவனுக்கு உடுத்துகிறார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்தவர்கள், இரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த அனுபவம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரட்சிப்பின் வஸ்திரம், இதை இயேசு நமக்கு கொடுக்கிறார். புத்தி தெளிந்தது. பிசாசு போனா புத்தி தெளிஞ்சிரும். நிறைய பேருக்கு புத்தியில மாறாட்டம், என்ன எங்க போறோம், யாரோட என்ன பேசுறோம் ஒண்ணுமே தெரியாது. என்னத்தையா பேசிட்டு கடைசியில
சிக்கல் வந்ததுக்கப்புறம் யோசிப்பாங்க, நான் இப்படியா சொன்னேன், இப்படி சொல்லலை, அப்படி சொல்லலை. புத்தி தெளிவில்லை. பிசாசுகள் வெளியே போனால் புத்தி தெளிஞ்சிடும். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுகிறார், தேவ பிள்ளைகளே உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ளாதீங்க. நீங்கள் உங்களையே மனம் அடிவாக்கி கொண்டு இருக்காதீங்க. பிசாசு எப்பொழுதுமே உங்களை அழிக்கிறதுக்கு பல யுக்திகளை கையாளுவான். அவரை எழுப்புவான், இவரை எழுப்புவான், அந்த சூழ்நிலையை கொண்டு வருவான். ஒன்றிலையும் உங்களை ஜெயிக்க முடியலன்னா கடைசியில் என்ன செய்வான், சில பிசாசுகள் உங்களை வச்சே உங்களை அழிச்சிடும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையின் அழிவுக்கு காரணம் அவங்க தான். அவங்க பேசுகிற வார்த்தையில் அவங்களுக்கே அழிவு. அவங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்த முறைகளை அவர்களே அழிச்சிருது. தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்ளுகிற ஒரு அனுபவம். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க. உங்களை நீங்களே டிஸ்கரேஜ் பண்ற வார்த்தைகளை பேசாதீங்க. காயப்படுத்தி கொள்ளாதீங்க. இது பிசாசினுடைய ஒரு சதி திட்டம். உங்களுக்கு அது நல்லா இருக்க மாதிரி தெரியலாம். சிலருக்கு அப்படி பேசுறதே ஒரு ஆறுதலா தெரியும். அப்படி அல்ல. லேகியோன் இருந்த பிசாசு பிடித்த மனிதன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். இயேசு உங்கள் காயங்களை கட்ட விரும்புகிறார். தன்னைத்தானே காயப்படுத்தி கல்லறையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு மனுஷன் எங்க குடியிருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்தாலே அவன் யாருன்னு சொல்லிடலாம், அவன் எப்படிப்பட்ட மனுஷன்னு சொல்லிடலாம். எங்க போய் சஞ்சரிக்கிறான், அடிக்கடி எங்க போறான், அதை வச்சே அவன் யார் எப்படிப்பட்டவன் சொல்லிடலாம். அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாள் அடிக்கடி உங்களால முடிந்த வரைக்கும் சபையில வந்து ஜெபம் பண்ணணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அது தேவை. காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு இயேசு விடுதலையை கொடுத்தார். உங்களை நீங்களே பல காரியங்களை குறித்து யோசித்து உங்களை நீங்களே காயப்படுத்திட்டு இருந்தா, இயேசு இந்த ஆவியை விரட்டுறாரு. உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளிருந்து ஒரு ஆவி கிரியை செய்து உங்களை நீங்களே காயப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை அழிப்பதற்கு திட்டமிட்டிருக்கு. இது ஒரு தற்கொலைக்கு சமம். உங்களை நீங்கள் காயப்படுத்துறது. இந்த ஆவியை இயேசு அன்னைக்கு விரட்டினாரு. இந்த ஆவி எங்கே புகுந்துச்சோ அங்கே அழிவு வந்தது. அப்போ பிசாசு எந்த இடத்துக்குள்ளே புகுந்தானோ அங்கே ஒரு பெரிய அழிவை உண்டாக்கிடுவான். அதான் யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். கொல்லணும் அழிக்கணும், இதுதான் பிசாசோட நோக்கம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேர் ஆய் திரும்புங்கள். நீங்க ஏன் உங்களை நீங்களே காயப்படுத்தணும்? இயேசு உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் நம்ம செஞ்ச தவறுகள், நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவர் மேலே சுமந்து கொண்டு அவர் காயப்பட்டார். நீங்கள் உங்களை காயப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது பிசாசினுடைய சதி. இந்த ஆவியை விரட்டுவோம். இயேசு உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். இந்த நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு இருக்கிற இடத்துல ஜெபிங்க, இயேசுவே இந்த ஆவி என்னை விட்டு அப்புறப்படுத்தும், என்னை நானே காயப்படுத்தி, என்ன நானே இழிவா பேசி, என்ன நானே சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த பிசாசின் ஆவி என்னை விட்டு வெளியே போகட்டும். எனக்கு ஒரு விடுதலையை தாரும், எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று கேளுங்க. இயேசு உங்களை விடுவிப்பா. பிசாசு போன போது வஸ்திரம் தரித்தான். ஒரு மனுஷனை விட்டு பிசாசு போயிட்டுனா அங்கேயும் அலைஞ்சி ஓடிட்டு இருந்தவன், கல்லறையில் உட்காந்துட்டு இருந்தவன், இப்போ அவர் பாதத்தில் வந்து உட்காந்து புத்தி தெளிந்திருக்கிறத எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. பிசாசு போனா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவான். நீங்க போய் போராட வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆளுக்குள்ள இருக்கிற பிசாசை விரட்டுங்கப்பா. பிசாசு வெளியே போயிட்டுனாவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்வான். ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்துருவான், வசனத்தை கேட்பான். இந்த அனுபவங்களை கர்த்தர் தருவாராக.